Hi, welcome to Koreo. So in the episode of the LeetCode series, we will talk about a question. Check if n and its double exist. So we will give an array. And the array is the number and the double. That number is double exist. How do you have a double actor? So given an array of integers, check whether there exist two indices I and j such that I not equal to j. So, rendu ore number a irukka koodadhu. 0 less than or equal to I and j. Idu rendume vandu and the array dot length oda kammiya dhaan vandu irukuma. 0 based index na follow pandranga. And array of I is equal to 2 times array of j. So, adhaavadhu and number and adoda double rendume irukkanum. Ana number vandu adhe number a irukka koodadhu. So, ipo inda array number a irukka koodadhu appadina I not equal to j and kudukanga thaya idu yen varum appdin pathinga eppo vandha andha number adoda twice potal or number adu 2 ala multiply pannalum adhe number dhaan irukuma enna number adha 0 so ipo nam array la vandu matha ella numbers inda perfect ah work aagum okay ah inda I not equal to j check e panna vendam ana 0 vanchuna mattum 2 times 0 pottingalum 0 dhaan kedaikum so appa irukkrade or 0 nu vechukongala appa 2 times 0 potta 0 dhaan இப்ப 0 அரேல இருக்கா அரேல இருக்குதே 0 அந்த 0 தான் நாம பாத்துட்டே இருக்கோம் அதனால I not equal to j-ங்கறத அந்த கேஸ்க்கு மட்டும் நாம செக் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே சோ இதுதான் வந்து இந்த क्वेश्चन சோ எசென்ஷியலி நாம வந்து இந்த क्वेश्चனை இப்டி தான் வந்து சால்வ் பண்ண போறோம் எப்படி அப்பதான் வந்து நம்ம ஹாஷ் மேப் பராப்ல சோ ஒரு அரே கொடுத்திருக்காங்க அப்படினா இந்த அரேயை வந்து நம்ம வந்து ஒரு ஹாஷ் மேப்ல ஸ்டோர் பண்ணி வர போறோம் ஹாஷ் மேப்னா என்ன கீ வேல்யூ பேரா வந்து ஸ்டோர் பண்ணிட்டே வருவோம் ஓகே கீ அந்த வேல்யூவா என்ன இருக்க போறது அதோட இன்டெக்ஸ் இப்படிதான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு வர போறோம் ஓகே ஹாஷ் மேப் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களோட வீடியோ இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்க ஹாஷ் மேப் பத்தி ஒரு கிளியர் ஐடியா வந்து அதுக்கப்புறம் கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவா வந்து கீ அதாவது அந்த வேல்யூ அண்ட் அதோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 10 எடுத்துக்கிறோம் ஸோ 10 அதோட இண்டெக்ஸ் என்ன 0 ஸோ அதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அடுத்து 2 அதோட இண்டெக்ஸ் 1 5 அதோட இண்டெக்ஸ் 2 3 அதோட இண்டெக்ஸ் 3 ஸோ அதனால இப்படி ஸ்டோர் பண்ணிட்டே வரும் ஸோ இப்போ இந்த ஹாஷ் மேப்பை நம்ம ஃபாலோ ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்ப இந்த அரையை நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணுவோம் ஸோ 10 எடுத்துக்கிட்டு 10 இன்ட்டு 2 போடும் 2 இன்ட்டு ஐ ஓகே ஸோ 20 கிடைக்குது ஸோ இப்போ 20 வந்து இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள் ஓகே 20 இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கா பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை கரெக்டாக ஸோ அதனால் நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம் 2 2 இன்ட்டு 2 பண்ணால் 4 4 ஹேஷ் மேப்பில் இருக்கா 4 ஹேஷ் மேப்பில் இல்லைப்பா சரி 4 இல்லையா அடுத்து என்ன பண்ணோம் 5 போகிறோம் 5 × 2 போட்டால் 10 இந்த ஹாஷ் மேப்பில் இருக்கா ஆ இருக்குதே 0th இண்டெக்ஸில் இருக்குதான் ஓகே டன் நம்மளுக்கு தேவையானது கிடச்சிச்சு ஸோ 5 ஒரு பேர் வந்து நம்மளுக்கு இருக்குது அதனால நம்ம வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஹாஷ் மேப் வச்சுக்கிட்டு இதில் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்னு பார்த்து நம்ம வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம் ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான க்வெஸ்சன் தான் பட் இந்த ஹாஷ் மேப் யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நெஸ்டட் ஃபார் லூப் போட்டு ஆர்டர் ஆஃப் என் ஸ்குவாட் வந்து எடுப்போம் ஓகே திரும்ப ஒவ்வொரு நம்பர் 10 எடுத்துக்கிட்டு 10 20 இருக்கான்னு செக் பண்ணுவோம் அடுத்து 2 வரும் 2 4 இருக்கான்னு செக் பண்ணுவோம் இதே மாதிரி ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் என் ஸ்குவாட் டைம்ஸ் டோட்டலாக இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகிற மாதிரி ஆயிரும் பட் அதை சரி பண்ணி என்லேயே முடிக்கிறதுக்காக தான் இந்த ஹேஷ் மேப்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி இது எல்லா கேஸ்க்கும் இப்படி பண்ணால் ஒர்க் ஆயிரும் ஓகே சும்மா 20 இருக்கா இல்லையான்னு பார்த்தா போதும் ஆனால் 0 வந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும் இதோட வேல்யூ இருக்குல்ல இந்த வேல்யூ வந்து சேமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஓகே ஸோ அது மட்டும் நம்ம கோட் பண்ணுறப்ப நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக நோட் பண்ணி நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கோடிங் பார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்காரதமும் பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ இந்த அல்காரதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹேஷ் மேப் பண்ணணும் அந்த ஹேஷ் மேப் எதை வச்சு பண்ணணும் அந்த லிஸ்ட்டை வச்சு பண்ணணும் நம்ம கொடுத்துட்டு அந்த அரையை எடுத்து அதை வந்து ஒரு ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணிட்டே வரும் அண்ட் வேல்யூ வந்து அதோட இண்டெக்ஸாக வந்து இருக்குது ஓகே ஸோ இப்போ திரும்ப அந்த லிஸ்ட் அந்த அரையை வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம் இஃப் 2 டைம்ஸ் த நம்பர் எக்ஸிஸ்ட் ரிட்டர்ன் ட்ரூ ஓகே ரிட்டர்ன் ட்ரூ போட்டோம் முடிச்சிடும் இது எல்லாத்தையும் எல்லா நம்பர்ஸ்க்கும் செக் பண்ணி முடிச்சிட்டேன் எந்த நம்பருக்குமே அதோட ட்வைஸ் இல்லை அப்படின்னா கடைசியில் அவுட் சைட் த லூப் ரிட்டர்ன் ஃபால் ஸோ இதுதான் ஒரு பேசிக் அவுட்லைன் ஆஃப் திஸ் அல்காரிதம் ஓகே ஸோ இப்போ நம்ம லீட்கோடு போய் இந்த அல்காரிதத்தை நம்ம கோட் பண்ணலாம் ஓகே ஸோ இங்கே வந்துட்டோம் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்டெப் மாதிரி ஒரு ஹேஷ் மேப்பை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம் ஸோ ஹேஷ் மேப் அண்ட் இது ஸ்டோர் பண்ண போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்டீஜர்ஸ் தான் ஸோ இன்டீஜர் கமா
integer. Okay. So key வந்து அந்த value itself அதனால integer. Valueங்கிறது index அதுவும் 0 ல இருந்து n வரைக்கும் போக போகுது. அதனால அதுவும் integerனால integer வச்சுக்கலாம். இதோட பேர் வந்து map is equal to new hash map of. Okay. So hash map create பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம first இருக்கிற இந்த எல்லா elements இந்த array-யும் hash map-ல add பண்ணணும். அதான் இப்ப அடுத்து பண்ண போறோம். So for int I colon arr அப்படின்னு போடுறேன். நம்மளுக்கு இண்டெக்ஸும் தேவை இல்லையா. ஸோ அதனால் நம்ம I is equal to 0, I less than arr dot length, அப்புறம் I plus plus இப்படி நார்மல் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மேப் டாட் நம்ம வந்து இந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம்? புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் கீயை கொடுக்கணும். இந்த இடத்துல கீ என்ன? நம்மளோட அரே ஆஃப் ஐ. வேல்யூ என்ன? ஐ இட் செல்ஃப். ஐ தானே இண்டெக்ஸு. ஸோ ஐ. ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து வரப்போகிறோம். ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணிட்டே வந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹேஷ் மேப்பை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? திரும்ப இந்த அரையை வந்து ட்ராவல்ஸ் பண்ணு. ஸோ திரும்ப இந்த ஃபார் லூப்பை நம்ம போட போகிறோம். ஓகே. ஸோ திரும்ப அரையை ட்ராவல்ஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்வைஸ் ஆஃப் தட் நம்பர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டே வரணும். ஓகே. ஸோ இஃப் ஓகே மேப் டாட் கண்டெயின்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டெயின்ஸ் கீ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா ஹேஷ் மேப்பில் அந்த வேல்யூ இருக்கா இல்லையா நமக்கு சொல்லும். ஓகே. ஸோ கண்டெயின்ஸ் கீ ஆஃப் நமக்கு என்ன செக் பண்ணணும்? டூ டைம்ஸ் த வேல்யூ, கரெக்டாக. ஸோ டூ இன்ட்டு அரே ஆஃப் ஐ இந்த வேல்யூ இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணிட்டே வரும். இருந்தால் மட்டும் போதுமா? பத்தாது. இன்னொன்று என்ன, அது ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் சேமாக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இங்கே இண்டெக்ஸ் என்ன? ஐ தான் இண்டெக்ஸு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ வந்து நாட் ஈக்குவல் டு மேப் டாட் கெட் ஆஃப் டூ டைம்ஸ் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே. ஸோ இங்கே என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா ஐங்கிறது தான் நம்மளோட இண்டெக்ஸு, நம்ம இந்த இட்ரேஷனில் யூஸ் பண்ணுற இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸும் இந்த மேப்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வருது இல்லை அதுவும் சேமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி சொல்கிறதுனால ஜீரோவாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஜீரோ இன்ட்டு டூ போட்டால் ஜீரோ தான் வரும். ஜீரோ ஹேஷ் மேப்பில் இருக்கா? ஆமாம், இருக்குது. இந்த நம்பர் தான். திரும்ப இதே நம்பரை பாயிண்ட் பண்ணிடக்கூடாது இல்லை, அதனால நம்ம அந்த இண்டெக்ஸ் வந்து சேமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் ஆட் பண்ணுறோம். ஓகே. இப்போ இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துடலாம். ஓகே. அந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இன்கேஸ் வெளியில் வந்து லூப்புக்கு வெளில எப்பவும் போல் அங்கே பார்த்த மாதிரி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ இதான் பேசிக்காக வந்து செக் இஃப் n அண்ட் இட்ஸ் டபுள் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான கோடாக இருக்க போது ரன் பண்ணி சாம்பிள் டெஸ்கேஸ் ஒர்க் ஆகுதாங்கிறது வெரிஃபை பண்ணணும். ஓகே. யா சாம்பிள் டெஸ்கேஸ் ஒர்க் ஆகிடுச்சு, சப்மிட் பண்ணி எல்லா டெஸ்கேஸ்க்கும் ஒர்க் ஆகுதாங்கிறத பார்க்கலாம். ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்களும் வந்து செக் இஃப் n அண்ட் இட்ஸ் டபுள் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற இந்த லீட்கோட் குவஸ்டினை சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இப்போ ஏதாவது குவெரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கூட ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் தி லீட்கோட் சீரீஸில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தென் பாய் பாய்.